ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரா சமையல். இன்றைக்கு நம்ம மெட்ரா சமையலில் தடியங்காய் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நல்ல ஃபர்மாக உள்ளே நல்ல ஜூஸியாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ தடியங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸ் எடுத்திருக்கேன். இதோட விதைகளும் அப்புறமா அதோட தோலும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அதுக்கப்புறமா அந்த விதைகள் பக்கத்துலேயே கொஞ்சம் சாஃப்டான ஒரு லேயர் இருக்கும்ல, அதையும் வந்து அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்டு பீசஸாக நம்ம கட் பண்ணணும். ரொம்ப சின்ன சின்னதாகவும் வேண்டாம், நமக்கு வந்து பெருசாக வேணும்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்டு பீசஸாக கட் பண்ண போகிறேன். இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு ஃபோர்க் அப்படி இல்லைனா ஒரு குச்சி வச்சு இதை வந்து நம்ம நல்லா குத்தி வைக்கணும். அப்போ தான் உள்ளே வந்து அந்த சிரப்லாம் நல்லா இறங்கும். ஒரு 10 இதாவது நம்ம வந்து ஒரு பீஸில் குத்துற மாதிரி நிறைய இந்த மாதிரி குத்தி வைக்கணும். இப்போது இதை வந்து நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சுண்ணாம்பு பவுடர், நமக்கு வந்து கடைகளில் வந்து சுண்ணாம்பு கட்டின்னு வாங்க கிடைக்கும்ல, சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி குத்தி வச்சுருக்கோம்ல அந்த பீசஸ் எல்லாம் அப்படியே சேர்த்துடலாம். இனி இதை வந்து 10 to 12 மணி நேரம் போல் நம்ம அப்படியே இந்த சுண்ணாம்பு தண்ணியில் போட்டு வச்சிடலாம். சுண்ணாம்பு தண்ணியில் போட்டு வைக்கும்போது நல்ல ஒரு ஃபர்ம்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம போட்டு வைக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வைக்கணும். இதை வந்து நடுவில் 2 தடவை நான் கலந்து வச்சேன், ஏன்னா வந்து அது கொஞ்சம் அடியில் தங்குற மாதிரி இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு கெட்டியாக நல்ல ஃபர்மாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் நல்லா அலசணும். அந்த சுண்ணாம்பு தன்மை எல்லாமே போகிற மாதிரி நம்ம அலசி வைக்கணும். ஒரு 3 தண்ணியாவது மினிமம் அலசிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி லைட்டாக சூடானதும் நம்ம ஊற வச்சு அலசி வச்சுருக்க தடியங்காய்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். நம்ம சேர்த்துருக்க பீசஸோட சைஸை பொறுத்து இருக்கு. 15 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருக்கு, வெந்திருக்கும். இப்போ வந்து ஒரு ஃபோர்க்கெல்லாம் கத்தி வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக போகுது. இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி வச்சிடலாம். ரெடியாக இருக்குது. இனி இதை வந்து நம்ம சர்க்கரை சேர்த்து நல்லா வேக வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1.5 கப் சர்க்கரை, இது வந்து 300 கிராம், கூடவே 1/2 கப் போல் தண்ணி, ரொம்ப கம்மியாக போதும். சேர்த்துட்டு சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை இந்த மாதிரி கரைஞ்சதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல தடியங்காய், அது எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வேக வைக்கணும். கிட்டத்தட்ட 20 to 25 நிமிஷம் போல் ஆகும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இனி கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்க வேக வைக்க நல்லா கெட்டியாக வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை பாகு வந்து கொஞ்சம் சிரப் மாதிரி வந்திருக்கு, கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கெட்டியாகும். அப்படியே எல்லா சர்க்கரை பாகும் வந்து அந்த பீசஸ்க்குள்ளே வந்து இறங்கும். இப்போ வந்து 22 நிமிஷம் போல் ஆகியிருக்கு மீடியம் ஹீட்டில். இந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்குறப்போ ஓரளவுக்கு சர்க்கரை பாகு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு, இப்போ வந்து நல்ல கெட்டியாக வந்திருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஓரங்கள்லாம் வந்து நல்லா கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்க்குறப்போ அந்த சர்க்கரை பாகு எதுவுமே அப்படி ரொம்ப தண்ணியாலாம் இல்லை, நல்ல கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் வரணும், இல்லைனா வந்து திக்காகாது. கரெக்டாக இருக்குது. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் போல் நம்ம அப்படியே வச்சிடலாம். அது அப்படியே அந்த சர்க்கரை பாகில் இருக்கட்டும். நான் வந்து ஒரு 2 மணி நேரம் போல் அப்படியே வச்சுருந்தேன். எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியாக கரெக்டாக வந்திருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டே எடுத்து வெளியே வைக்கிறதுனால ஓகே தான். இப்போ பார்க்குறப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம வந்து இப்போவே சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா வந்து இன்னும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது இன்னும் வெளியே வந்து கொஞ்சம் கரெக்டாக கையில் ஒட்டாமல் வரும், அந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெளியே வந்து நல்லா ட்ரையாக கையில் எதுவுமே ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை நான் வந்து உள்ளே பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக உள்ளே வந்து நல்லா அந்த ஜூஸியாக இருக்குது. டடா, நம்மளோட சுவையான ஆக்ரா பேத்தா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள் அது எவ்வளோ நல்ல ஃபர்மாக ரொம்ப நல்லாயிருக்கும், உள்ளே நல்ல ஜூஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.